إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم نلّ ديارهلي இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவருடைய வாயால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய சஹாபாக்களை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் சென்ற பாடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய ஒரு சஹாபியை பற்றி பார்த்தோம். அவர் தான் ஹாஃபிப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்படி அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரராக மாறினார், என்ன செயல் என்பதை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். அவர் சுவனவாசி என்பதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதையும் நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். அதேபோன்று அந்த சுவர்க்கத்தில் இப்படியான சஹாபாக்கள் அந்த சுவர்க்கத்திலே நுழைந்தார்கள். அப்படி நாங்களும் அந்த சுவர்க்கத்திலே நுழைய ஆசைப்படுவோமாக இருந்தால் நாங்கள் என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அந்த வகையிலே அதிகம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வது, தக்பீர் கூறுவது, இவைகள் எங்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய மற்றொரு சஹாபியை பார்ப்போம். அவர் தான் ஹாரிசா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. ஹாரிசா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு இவர் அன்சாரி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு சஹாபியாக இருக்கின்றார். இவர் ஹிஜ்ரத் மேற்கொண்ட போது இவரை பொறுத்த மட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு சஹாபியாக இருக்கின்றார். இந்த யுத்தத்திலே இவர் கலந்து கொண்டு இந்த யுத்தத்திலே அவர் கொல்லப்படுகின்றார், ஷஹீதாக கொல்லப்படுகின்றார்கள். இவர் ஒரு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபியாக இருக்கின்றார். அதேபோன்று பத்ர் யுத்தத்திலே அன்சாரிகளில் முதன் முதலாக கொல்லப்பட்ட ஒரு ஷஹீதாக கருதப்படக்கூடிய ஒரு சஹாபியாக கூட இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். இவர் ஒரு சுவர்க்கவாசி என்பதற்கான ஆதாரம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, உசீப ஹாரிஸத்து யௌம பத்ரின் வஹுவ குலாமுன். ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைஞராக இருக்கும் போது பத்ர் யுத்தத்திலே அவர்கள் காயப்படுத்தப்படுகின்றார்கள், மரணிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஃபஜாஅத் உம்முஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவருடைய தாயார் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் கத் அரஃப்த மன்சிலத ஹாரிசத மின்னி. ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அந்தஸ்திலே இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்தவராக இருக்கின்றீர்கள். அவர் சுவர்க்கத்திலே பத்ருத்தத்திலே கொல்லப்பட்ட அந்த தன்னுடைய மகன் சுவர்க்கத்திலே இருப்பவராக இருந்தால் அஸ்பிர் அஹ்தசிப், நான் பொறுமையாக இருந்து அதற்குரிய கூலியை அல்லாவிடம் எதிர்பார்த்தவனாக நன்மை நாடியவனாக நான் பொறுமையாக இருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.
பையக்குனில் உக்ரா, அது அல்லாமல் அவர் சுவர்க்கத்திலே அல்லாமல் வேறொரு இடத்தில் இருப்பவராக இருந்தால் நான் என்ன செய்வேன், நான் எப்படி அழுவேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று அந்திடத்திலே அந்த ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகின்றார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இழந்ததற்காக வேண்டி தவிக்கின்றீர்களா, உங்களுடைய மகனை இழந்ததன் காரணமாக நீங்கள் தடமாறி தவிக்கின்றீர்களா என்று கேட்டுவிட்டு, அவ் ஜன்னத்துன் வாஹித் அல்லது ஒரு சுவர்க்கம் தான் இருக்கின்றது என்பதற்காக நீங்கள் தடமாறுகின்றீர்களா என்று கேட்டுவிட்டு கூறுகின்றார்கள், இன்னஹா ஜன்னாத்துன் கசீரா, அவை அதிகமான சுவர்க்கங்களாக அதிகமான சுவர்க்கங்கள் இருக்கின்றன என்று கூறிவிட்டு, இன்னஹு ஃபீ ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், அவர் உயர்ந்த சுவர்க்கமாகிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவர் இருக்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவால் அவர் ஒரு சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி என்று கூறப்பட்ட ஒரு சஹாபியாக இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். அதேபோன்று மற்றொரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அலா துஹத்திஸ்னி அன் ஹாரிசா, ஹாரிசாவை பற்றி, தன்னுடைய மகனாகிய ஹாரிசாவை பற்றி நீங்கள் எனக்கு என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த தன்னுடைய ஹாரிசா ரலியல்லாஹுனுடைய தாயார் கூறுகின்றார்கள், பைங்கான ஃபில் ஜன்னத்தி சபர்த்து, அவர் சுவர்க்கத்தில் இருந்தால் நான் பொறுமையாக இருப்பேன், அது அல்லாமல் அவர் வேறொரு இடத்தில் இருப்பேனாக இருந்தால் நான் கடுமையாக அழுதிருப்பேன் என்று அழுவேன் என்று அங்கே ஹாரிசா ரலியல்லாஹுனுடைய தாயார் கூறுகின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா உம் ஹாரிசா, ஹாரிசாவுடைய தாயே, இன்னஹா ஜினானும் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே அதிகமான சுவர்க்கங்கள் அங்கே இருக்கின்றன, வ இன்ன இப்னக அசாபல் ஃபிர்தௌஸ் அல் ஆலா, உன்னுடைய மகன் உயர்ந்த அந்த சுவர்க்கமாகிய ஃபிர்தௌஸை அவர் அடைந்து விட்டார் என்று அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த இரண்டு ஹதீஸ்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்தை அடைந்திருக்கின்றார்கள், அவர் சுவர்க்கத்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்திலே, ஹிஜ்ர் இரண்டிலே நிகழ்ந்த அந்த பத்ர் யுத்தத்திலே கொல்லப்படுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த சஹாபாக்கள் நுழைந்த இந்த சுவர்க்கத்துடை பற்றி அல்லாஹும் அந்த தூதரும் தன்னுடைய திருமறையிலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலும் அதிகமான இடங்களிலே இந்த சுவர்க்கத்தை பற்றி வர்ணித்து கூறியிருக்கின்றார்கள். காரணம், நாங்களும் அப்படியான இந்த சுவர்க்கத்திலே நுழைவேன் என்பதற்காக வேண்டி அதை பற்றியான தகவல்களை அல்லாஹும் அந்த தூதரும் கூறியிருப்பதை பார்க்கலாம். அந்த வகையிலே அந்த சுவர்க்கத்தை பொறுத்த மட்டில் மிகவும் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் செல்லக்கூடிய இறுதியிடமாக அதுதான் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதன் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒன்றோ சுவர்க்கவாசியாக இருப்பான் அல்லது நரகவாசியாக இருப்பான், இந்த ரெண்டில் ஒன்றாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்க முடியும். ஆகவே அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுவர்க்கத்தை பற்றி கூறும் போது அவருடைய வர்ணனையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். ஒரு சில வர்ணனைகளை புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அவ்வளவு ஜும்ரத்தின் சலிஜில் ஜன்னா, சுவர்க்கத்தினை நுழையக்கூடிய முதல் அணியை பொறுத்த மட்டில் சூரத்துஹும் அலா சூரத்தில் கமர், அவருடைய தோற்றம் சந்திரனுடைய லைலத்துல் பத்ர் பௌர்ணமி தினத்தில் எப்படி சந்திரன் இருக்குமோ அதே போன்று அவருடைய தோட்டம் பிரகாசமான தோட்டமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கூறிவிட்டு லாயபு சுகூன், அதிலே அவர்கள் எச்சில் துப்ப மாட்டார்கள், அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் எச்சில் துப்ப மாட்டார்கள். அதே போன்று அதிலே வலாயத்தஹம்மக்கூன், அதிலே அவர்கள் எத்தகவத்தூன், மலஜலம் கழிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனியத்துஹும் ஃபீஹா அஸ்ஸஹப், அதிலே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் தங்கத்திலால் செய்யப்பட்ட தங்கத்திலான பாத்திரங்களாகத்தான் இருக்கும்.
அம்சாத்துஹும் மினஸ் ஸஹபி வல் ஃபித்தா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஷீப்புகளை பொறுத்த மட்டில் அதுவும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்டவைகளாகத்தான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய வியர்வை பொறுத்த மட்டில் கஸ்தூரி மனத்தை தரக்கூடிய வகையில் அந்த அவருடைய வியர்வை இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். வலிக்குள்ளி வாஹிதின் மின்ஹும் ஜௌஜான் ஜௌஜதானி, அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அங்கே சுவர்க்கத்தினை நுழைவிக்க நுழையக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இரண்டு மனைவிமார்கள் இருப்பார்கள். அவருடைய அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவிகளை பொறுத்த மட்டில் அவர்களின் அழகின் காரணமாக தோலின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த முள்கள் முட்கள் கூட எலும்புகள் கூட விளங்கக்கூடிய விதத்தில் அவருடைய தோள்கள் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அங்கே அவர்களுக்கு மத்தியிலே மன வேறுபாடு மன முரண்பாடுகள் அவர்களுக்கு மத்தியிலே இருக்காது. அதே போன்று வலா தபாகுல், வெறுப்பு ஒருவருக்கொருவர் வெறுப்பு அங்கே அந்த சுவர்க்கத்தில் இருக்க மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். குலூபுஹும் கல்புன் வாஹித், அவருடைய உள்ளங்கள் ஒரு உள்ளமாக இருக்கும். அவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துசெய்தவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி இது சுவர்க்கத்துடைய ஒரு சில வர்ணனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி அதிகமான சுவர்க்கத்தை பற்றி வர்ணனைகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருப்பதை பார்க்கலாம். ஆகவே அப்படியான சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அப்படி நாங்கள் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய மற்றொரு இபாதத், மற்றொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல், அதிகம் திக்ர் செய்வதை நாங்கள் அதிகம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக காலை மாலை திக்ர்களை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் அன்றாட வாழ்வில் அன்றாட துவாக்களை நாங்கள் ஓதுவோமாக இருந்தால், ஓதி வரக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால், அது எங்களை சுவர்க்கத்தின் உழைவிக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த திக்ருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வுமான தூதரும் அதிகமான இடங்களிலே கூறியிருப்பதை பார்க்கலாம். அந்த வகையில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், பத்குரூனி அஸ்குருக்கும் மஷ்குரூலி வலா தக்குரூன், நீங்கள் என்னை திக்ரு ஞாபகப்படுத்துங்கள், நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். வஷ்குரூலி வலா தக்குரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னை நிராகரிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அல்லதீன ஆமனு வதத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், எவர்கள்லாம் ஈமான் கொண்டு ஈமான் கொள்கிறார்களோ அவருடைய உள்ளங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் தான் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை திக்ர் ஞாபகப்படுத்துவதன் மூலமே, திக்ர் செய்வதன் மூலமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா நல்லடியாருடைய பட்டியல அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக கூறிவிட்டு கூறுகின்றான், வஸ்ஸாகிரீன் அல்லாஹ கதீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஞாபகப்படுத்தக்கூடிய ஆண்கள் பெண்கள் இப்படியானவர்களுக்கு அல்லாஹு தஆலா அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரஹ், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பையும் அஜ்ரன் அஸீமா மகத்தான கூலியையும் தயார் செய்துள்ளான் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். ஹதீஸை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா கூறியதாக, அன இந்த லன் அபிதீபி, என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கின்றானோ அதுபோன்று நான் இருப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக கூறுகின்றான். வானமாஹு இதா அதக்கரணி, அவனுடன் அவன் என்னை ஞாபகப்படுத்தினால் அவனுடன் நான் இருப்பேன். அவன் என்னை அவனுக்குள்ளே அவனுக்கு மாத்திரம் அவன் ஞாபகப்படுத்துவனாக இருந்தால் அவனை என்னுக்குள்ளே நான் மாத்திரம் அவனை ஞாபகப்படுத்துவேன். ஜக்கரனே பி மலையின், அவன் என்னை ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியிலே அவன் என்னை ஞாபகப்படுத்துவானாக இருந்தால் ஜக்கர்த்துஹு பி மலையின் ஹைரும் மின்ஹும், அவர்களை விட சிறந்த அந்த மலக்குமார்களுக்கு மத்தியிலே நான் அவர்களை அந்த அவனை ஞாபகப்படுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக கூறுகின்றார்கள். அதே போன்று அவன் என் பக்கம் ஒரு முலம் நெருங்கி வந்தால், ஒரு ஷான் அளவு நெருங்கி வந்தால் அவன் பக்கம் நான் ஒரு முலம் நெருங்கி வருவேன் என்று அல்லாஹு தஆலா கூறியதாக கூறுகின்றார். இப்படி இந்த ஹதீஸை பார்க்கும்போது அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்வது மிகவும் சிறந்த ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மதலுல்லதி யஸ்குரு ரப்பஹு வல்லதி லா யஸ்குரு ரப்பஹு,
அல்லாஹுவை திக்ர் செய்பவனுக்கும் அல்லாஹுவை திக்ர் செய்யாதவனுக்கும் உள்ள உதாரணம் மசலுல் ஹய்யி வல் மய்யித், உயிருள்ள உயிரற்ற மனிதனுக்கு போன்றவன் என்று போன்ற உதாரணம் என்று அல்லாஹூ தாலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல் உள்ள ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது ஜும்தான் எனக்கூடிய ஒரு மலை பகுதியை அடைகின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த மலையிலே நீங்கள் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு சபகல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதீங்கள் முந்திக்கொண்டார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், வமல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதூங்கள் என்றால் யார், அவர்கள் யார் என்று அல்லாஹுவின் தூதரே என்று அங்கே கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஸ்ஸாகிரூன் அல்லாஹ கதீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹுவே அதிகம் விக்ர் செய்யக்கூடிய அவனை ஞாபகப்படுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி அதிகமான சிறப்புகள் இந்த விக்ருக்கு இருப்பதை பார்க்கலாம். ஆகவே இந்த விக்ர், இந்த விக்ரங்களுடைய வாழ்க்கையிலேயே வளமையாக்கிக் கொள்வது சுவர்க்கத்தினை நுழைவிக்கக்கூடிய ஒரு அம்சமாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த திக்ரை பொறுத்த மட்டில் இது இரண்டு விதமான திக்ர்கள் இருக்கின்றன. பொதுவாக திக்ர்கள் இரண்டு விதமான திக்ர்கள் இருக்கின்றன. ஒன்று அதுகாரன் முத்லக்கா, பொதுவான திக்ர்கள். அதுகாரன் முகையதா, குறிப்பான குறிப்பிட்ட இடம் குறிப்பிடப்பட்டு நேரம் குறிப்பிடப்பட்டு வரக்கூடிய திக்ர்கள், பொதுவான திக்ர்கள் என்றும் இன்னும் சில நேரங்கள் அல்லது காலங்கள் இடங்கள் குறிப்பிடப்பட்டு வரக்கூடிய திக்ர்கள். இப்படி இரண்டு விதமான திக்ர்கள் இருப்பதை பார்க்கலாம். சென்ற பாடத்திலே பொதுவான திக்ர்களை நாங்கள் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம், இப்படியான திக்ர்களை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். இவைகள் எங்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்று குறிப்பாக குறிப்பிட்டு இடம் குறிப்பிடப்பட்டு நேரம் குறிப்பிடப்பட்டு வந்த திக்ர்களும் எங்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அந்த வகையிலே காலை மாலை திக்ர்கள் ஒரு காலையில் மாத்திரம்தான் அதை கூற முடியும். அதே போன்று மாலையில் மாத்திரம்தான் அவைகளை கூற வேண்டும். அதே போன்று நாலாந்த துஆக்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது, வீட்டில் நுழையும் போது, அதே போன்று பள்ளிக்கு நுழையும் போது, பள்ளியிலிருந்து வெளியேறும் போது, இப்படி நாட்கள் நேரங்கள் குறிப்பிடப்பட்டு வந்த திக்ர்கள் இவைகளையும் எங்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. அதே போன்று கடுமையான நிலையில், அதே போன்று காலங்களை பொறுத்து வந்த திக்ர்கள், இப்படி குறிப்பிட்டு வரக்கூடிய திக்ர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்படியான வகைகளும் எங்களை, இப்படியான திக்ர்களும் எங்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக காலை மாலை திக்ரிலே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு திக்ர் எங்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், அலா அதுல்லுக, ஒரு சஹாபியிடத்திலே கேட்கின்றார்கள், அலா அதுல்லுக அலா சையதுல் இஸ்திக்பார், சையதுல் இஸ்திக்பார், இஸ்திக்பார்களிலே தலைமையானதை நான் உங்களுக்கு உனக்கு அறிவித்து தரட்டுமா என்று அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு கூறுகின்றார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت عندي இந்த சையதுல் இஸ்திக்பார் அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறுகின்றார்கள், لا يقولها احد حين يمسي, ஒரு மனிதன் மாலை அடையும் போது இந்த வார்த்தையை கூறுவனாக இருந்தால், பயாத்தி அலைஹி கதருன், அவர் மாலை அடைந்து இந்த நிலையில் இந்த துவாவை கூறிவிட்டு அவருடைய அஜல் ஹத்தா யுஸ்பி, அடுத்த நாள் காலை அடைவதற்கு முன்னர் அவருக்கு அஜல் மரணம் வருமாக இருந்தால், இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் கடமையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒன் வலா யகூலு ஹீன யுஸ்பி, காலை பொழுதில் ஒரு மணி இந்த துவாவை கூறி, பயாத்தி அலைஹி கதருன் கபில் ஐயம் யும்சி, மாலை அணிவதற்கு முன்னர் அவருக்கு மரணம் வருமாக இருந்தால், இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் கடமையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எப்படி மிக இலகுவான துவா என்பதை பாருங்கள். காலையிலும் மாலையிலும் நாங்கள் ஓதக்கூடிய இந்த திக்ர் எங்களை எங்கே கொண்டு செல்லும் என்பதை பாருங்கள்.
அந்த மரணித்து அடுத்த நிமிடமே எங்களுக்கு சுவர்க்கம் கடமையாக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை பார்க்கலாம். எப்படி மிக இலகுவான இபாதத், எப்படி மிக சுவர்க்கத்தினை நுழைவதற்கு மிகவும் இலகுவான ஒரு இபாதத் என்பதை பாருங்கள். ஆனால் அதிகமான மக்கள் இன்று இதிலே பொதுபோக்காக இருப்பதை பார்க்கலாம். ஆனால் உலக விடயங்கள் ஒரு வியாபாரம் இருக்கின்றது, குறிப்பிட்ட குறுகிய நேரத்தில் அதிகமான இலாபங்களை தேடி தரக்கூடிய ஒரு வியாபாரம் இருக்குமாக இருந்தால் அதுக்கு முன்முரமாக ஈடுபடுவதை பார்க்கலாம். ஆனால் சுவர்க்கத்திலே நுழைவதற்கு மிக இலகுவான எத்தனையோ இபாதத்கள் இருக்கின்றது, அவைகள் விடயத்திலேயே பொதுபோக்காக இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இதை இலகுபடுத்துகின்றார்களோ அவர்களுக்கு இலகுவான ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான ஜிக்ர்களை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் வுது செய்து, நல்ல முறையில் வுது செய்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், இந்த துஆவை யாரெல்லாம் வுது செய்ததன் பின்னர், ஒழுங்கான முறையில் அழகான முறையில் வுது செய்ததன் பின்னர் இவர் இந்த துஆவை கூறுவாராக இருந்தால், இல்லா ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா, அவருக்காக வேண்டி சுவர்க்குடைய சுவர்க்கத்துடைய அசமானிய சுவர்க்கத்துடைய எட்டு கதவுகளும் அவர்களுக்கு திறந்து கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவர் எந்த வாயிலால் நுழைவதற்கு விரும்புகிறாரோ அப்படி அந்த வாயிலால் அவருக்கு நுழைய முடியும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். திசைதி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே மிக இலகுவான இபாதத், எங்களுக்கு சிரமத்தை தராத மிகவும் இலகுவான இபாதத் சுவர்க்கத்தினை நிலவிக்கும் என்றால் நாங்கள் கட்டாயம் இவைகளிலே கவனம் எடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். காலை மாலை ஜிக்ர்கள், அதே போன்ற ஏனைய அன்றாட துஆக்களை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த சுவர்க்கத்தை நுழைவதற்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்கின்றதோ அவைகளை எங்களுக்கு இலகுபடுத்தக்கூடிய இலகுபடுத்தி தருவானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.